கவின் ரியல் எஸ்டேட்ல இருந்து சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்ப பாக்க வந்த இடம் பாத்தீங்கன்னா சாலிகிராமம். சாலிகிராமம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாக்குறோம் நம்ம. இது சாலிகிராமம்ல வரும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா எக்ஸாக்ட் லொகேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து சாலிகிராமம். பட் வடபழனி உங்களுக்கு வந்து ரெண்டும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ல அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தான். ரொம்ப நியர்பை ஒரு டீசென்ட் லொக்காலிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ தான். நான் எலிவேஷன் வியூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கேட்குறவங்களுக்கு எலிவேஷன் நான் கொடுக்குறேன், பார்க்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல வந்து ஏரியாவில் வந்து ஏரியாவுக்கு முதல்ல கவர் பண்ணிவிடும். அண்டர் கிரவுண்டு இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, இது வந்து ப்ளஸ் பாயிண்ட். நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லிட்டு போகலாம். 20 ஃபீட் ரோடில் இருக்குது. உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறீங்களே அப்படின்னா எதுக்காக அது ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். ஓகே, கார் பார்க்கிங் நிறைய பேர் எல்லாருமே கொடுப்பாங்க, அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினாக வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். இதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட், மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, மொத்தமே 3 வீடு தான். நிறைய பேர் அது மாதிரி பில்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் தான் பண்ணுவாங்க. அதில் இவர் ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆத்து மணல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல். நீங்கள் இதே பார்க்கலாம், வந்து பார்த்தீங்கன்னாலே பார்க்கலாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. ஒயர் கட்டு பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. பிரிக்ஸ் என்னென்ன மெட்டீரியல் இங்கே யூஸ் பண்ணுறாங்க வெளியிலே இருக்குது, அப்படியே பார்த்துக்கலாம். கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், 3 வீடு தான், 3 கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. நீங்கள் யாராவது வந்து விசிட்டர்ஸுக்கு எதனா ஒரு இடம் நீங்கள் ஒதுக்கிறது ஒதுக்கிக்கலாம். இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குங்க. தண்ணி வந்து கிணறு இருக்குது, போர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ நிறையா வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுங்க வந்து நிறைய இவி வெஹிக்கிள் வாங்குறாங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் கிணறு, க்ளீன் பண்ணி இதை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே இவி வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இவி வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஓனர்ஸ் தான் இருக்க போகிறீங்க. ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரே ஃபேமிலியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி. இல்லை நீங்கள் 3 பேர் தனித்தனியாக வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாவிலே வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் வெஹிக்கிள் பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கலாம், ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க, என் ப்ளக்கில் வந்து வேறு யாருனா ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக என்ன பண்ணுறாருனா உங்கள் ஃப்ளாட்டுக்கு உள்ளே சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே ஆன் பண்ணால் மட்டும்தான் இங்கே கனெக்ஷன் இது ப்ளக் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அது மாதிரி ஃபெசிலிட்டி வந்து உள்ளே கொடுக்குறாங்க. ஃபுல்லாக சிசிடிவி கனெக்ஷன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்செட் கொடுத்துறாரு. 24x7 பவர் லிஃப்ட் இருக்குது, 3 ஃப்ளோர் தான், அதுக்கும் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து நார்த்து ஃபேஸிங் லேண்டு, இது லிஃப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, ஃபுல்லாகவே ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டு. ஃப்ரண்டேஜ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5x51. நம்ம இப்போ மேலே போகலாம். இதிலே லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சிசிடிவி கேமரா வருது செகண்டு. அதுக்கப்புறம் வீடியோ டோர் கொடுக்குறாரு, அது ஒன்று. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ளஸ் சொல்லிகிட்டே போகலாம். ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு, அது மட்டும் தான் சின்னதாக மைனஸ் சொல்லலாம் நீங்கள். இதுதான் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம். விண்டோ வந்து உள்ளே வந்து யூபிவிசி விண்டோ ப்ளஸ் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துறாங்க. வாட்டர் கனெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கனெக்ஷன்ஸ். இப்போ ப்ரெஷர் எடுக்கலை எனக்கு எடுக்கலன்னு இந்த கம்பெனிலாம் சொல்ல முடியாது. தனித்தனி கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. உள்ளே என்ட்ரானே நார்த் ஃபேஸிங் டோர் வந்து டீ கோட்டில் தான் போடுறாங்க. உள்ளே இன்டீரியரில் வந்து உங்களுக்கு டிசைன் ஏதாவது பண்ணணும், இன்டீரியர் தனி டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. கிச்சனுக்கு கிரானைட் போட்டு கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒர்க் இல்லை, டைல்ஸே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கிறேன், மார்பிள் கிரானைட் நான் போடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஃபுல்லாக வியூ பார்த்துருவோம் நம்ம. ஹாலு நல்லா கொஞ்சம் பெரிய ஹால் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஃப்ளோர் பிளானாக நான் கொடுக்குறேன். 1380 ஸ்கொயர் ஃபீட் சேலப்பள்ளி ஏரியா, 1380 சேலப்பள்ளி ஏரியா. இது கிச்சன், கிச்சனுக்கும் போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வேணால் மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இல்லை கிச்சனுக்கே டோர் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா விஷயமும் நீங்கள் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பெட்ரூம்,
நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூடிஎஸ், எவ்வளோ வந்து பில்டப்பு, எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு சேலபிள் ஏரியா, கார்பெட் ஏரியா எவ்வளோ, அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது ஒரு பெட்ரூம், இதிலே ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஜன்னல். இது வந்து நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணலாம், ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த சைடு என்ன பண்ணியிருக்காரு, நான் பிளான் பண்ணி நல்லாவே அந்த சைடில் கிச்சன் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டார், ஹால் ஃபுல்லாகவே அதை கவர் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், இது காமன் பாத்ரூம், நல்ல பெருசாக தான் இருக்குது காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம் பக்கத்தில் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது கேட்டுங்களா, இந்த பாத்ரூமுக்கும் வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கும் கேப் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், இந்த ரெண்டு பெட்ரூமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத் இருக்கு, அட்டாச்சு பாத்ரூம். இதில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜன்னல் ரூஃப் ஹைட் நல்லா இருக்கு, மேலேயும் நல்லா வந்து காலம் போட்டு கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் வெளியில் ஆத்து மணல் கொட்டி வச்சுருக்காங்க, பாருங்கள் ஆத்து மணல் கொட்டி வச்சுருக்காங்க. நான் சொன்னதாக தான் உங்களுக்கு மெட்டீரியல் கட்டும்போதே, பில்டிங் கட்டும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க கிளியராக தெரிஞ்சிடும். எல்லாமே அவர் வந்து நல்ல ப்ராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. உள்ள செங்கல் அடிக்க வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம், பெருசாக இருக்குது உங்களுக்கு. பெட்ரூம் வந்து பெருசாக இருக்குது, ஃபுல்லாக அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம், மற்ற பாத்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது, ஃபீல் பண்ணுறோம். இதான் வெறும் பெட்ரூம், மொத்தம் மூணு பெட்ரூம் பார்த்துட்டோம் நம்ம. 1339 ஸ்கொயர் ஃபீட், 1339 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. பில்டப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3870, மொத்த பில்டிங்கை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 3870. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.30 crore வரும் ஒரு ஃப்ளாட்டு, 9800 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க, ப்ளஸ் 4 lakh வந்துட்டு மெட்ரோ, அப்புறம் வாட்டருக்கு போருக்கு கார் பார்க்கிங் இதுக்கெல்லாம் சேர்த்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும், டோட்டலாக சேர்த்திங்கன்னா 1.30 crore. மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் நடக்கும். மூணு ஃப்ளோர், நம்ம ஒரு ஃப்ளோர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது மாதிரி ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. 15 kW ஜென்செட் வைக்கிறாரு, அது வந்து எதுக்கெல்லாம் பவர் போகணும், மோட்டர் லிஃப்ட்டு காமன் ஏரியாவுக்கு போகும். வீடியோ டோர் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வாட்டர் வந்து தனித்தனி லைன் போகிற ஒரு வீட்டுக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கேட்குறவங்களுக்கு நான் வந்துட்டு டீட்டெயிலாகவும் ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க, கவிண்டியில் சே சென்னை. ப்ரைஸ் வந்து 1.30 crore பர் ஃப்ளாட்டு. மொத்தமாக வாங்கினா அது நெகோசியேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் வண்டியில் வந்துட்டு வந்துருக்கு, ஆத்து மணல் தான் வந்திருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனு, 900 meters ஃப்ரம் மெட்ரோ ஸ்டேஷன் வாக்கப்பட்டு, நடந்தே கூட போகலாம் 900 meters. ஒரு 1 kilometer 1.12 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்துட்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரெண்டு விஷயந்தான் நமக்கு தேவை, ஹாஸ்பிட்டல், போக்குவரத்து, ஸ்கூலு. என்னென்ன ஸ்கூல் இருக்குது, என்ன ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது சாலிகிராமம் அண்ட் வடபழனி, தெரியாதவங்களே இருக்க முடியாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க, கவின் டீலர்ஸ் சென்னை. இதை வாங்கினீங்கன்னா மினிமம் 30,000 வாடகை வரும் ஒரு வீட்டுக்கு, 90,000 ரெண்டு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தனித்தனி வீடு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30-40 கூட கொடுக்கலாம். மினிமம் 90, மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் வாடகை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க, கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.